தஞ்சையில் அண்ணா கருணாநிதி சிலைகள் கட்சி அலுவலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். தமிழ்நாடு முழுவதும் புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்கு கட்டுப்பாடு. மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டுவோர் கைது செய்யப்படுவர் என டிஜிபி எச்சரிக்கை. புத்தாண்டையொட்டி பைக் ரேஸில் ஈடுபட்டால் கடும் நடவடிக்கை. இருசக்கர வாகனத்தில் நீண்ட தூர பயணம் வேண்டாம் என டிஜிபி சைலேந்திரபாபு எச்சரிக்கை. மழை வெள்ள நிவாரணப் பணிகளுக்காக தமிழ்நாட்டிற்கு விரைந்து நிதி வேண்டும். 6230 கோடி ரூபாய் வழங்க பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம். ஒமைக்ரான் பரவலை தடுக்க முன்னெச்சரிக்கைகளை துரிதப்படுத்த வேண்டும். அரசுக்கு அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் வலியுறுத்தல். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 25 ரூபாய் குறைப்பு. இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு மட்டும் மானியம் அறிவிப்பு. பிரான்ஸ் நாட்டில் ஒரே நாளில் 2 லட்சம் பேருக்கு கொரோனா தொற்று. வரலாற்றில் இல்லாத வகையில் பாதிப்பு. சொத்துக்காக மதுவில் விஷம் கலந்து கொடுத்து முதியவர் கொலை. ஒருவருக்கு வைக்கப்பட்ட விஷ மதுவை குடித்த மற்றொரு முதியவரும் உயிரிழந்த பரிதாபம். தமிழ்நாட்டில் மீண்டும் அதிகரிக்கும் தினசரி கொரோனா பாதிப்பு. புதிதாக 739 பேருக்கு தொற்று உறுதி. சிகிச்சை பலனின்றி 8 பேர் உயிரிழப்பு. கண்மாயில் நீந்தியபடி இறந்தவர் உடலை சுமந்து சென்ற உறவினர்கள். சுடுகாட்டிற்கு பாதை இல்லாததால் பல ஆண்டுகளாக நீடிக்கும் அவலம். அஞ்சல ஊழியர் வீட்டின் கதவை உடைத்து 25 சவரன் நகைகள் கொள்ளை. தடயங்கள் சிக்காமல் இருக்க கொள்ளையர்கள் தீ வைத்ததால் 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் சேதம்.